வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது சிறுகதை நேரம் கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் குறிஞ்சி செல்வர் கோ மா கோதண்டம் அவர்களுடைய சிறுகதை ஒரு ஆதிவாசியின் தியாகம். மலையடிவார வனம், அடர்ந்த தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் அதிகமாக வசிக்கும் இடம். இடையில் ஒரு சமவெளி. அங்கே சுற்றிலும் குச்சில்கள் பா வடிவில் இரண்டடி உயர மண் சுவர். மேலே ஆங்கில வி தலைகீழ் வைத்தாற்போல புல்லாலான குச்சில்கள். உள்ளே தரையில் காய்ந்த புல் பரப்பியிருப்பார்கள். அவர்கள் கருநிறமும் சிறிது குள்ள உருவமும் கொண்டவர்கள். பெண்கள் அழகுடன் இருக்கிறார்கள். காய், கனி, கிழங்குகள், தேன் முக்கிய உணவு. குச்சில்களுக்கு முன்புற வெற்றிடத்தில் மூன்று கற்கள் வைத்த அடுப்பில் கிழங்கை அவித்து உண்பார்கள். நாட்டாமை கிட்னன் மரத்தடி பாறையில் தலையை சொரிந்தவாறே உட்கார்ந்திருந்தான். அவர்கள் கிட்னனை ஐயனே என்றே அழைப்பார்கள். ஆண்கள் காலையில் தினமும் நாட்டாமை முன்பு வந்து என்ன செய்வது, எங்கே போவது என முடிவு செய்வார்கள். தீப்பெட்டி, கத்தி, சின்ன கைகோடாரி வைத்திருப்பார்கள். இடுப்பில் வேட்டியை கோவணம் போல் உடுத்தி தலையில் துண்டை சுற்றி இருப்பார்கள். பெண்கள் சீலை ரவிக்கையுடன் இருப்பார்கள். குளிப்பது, தலையில் எண்ணெய் தேய்ப்பது என்பதெல்லாம் எப்போதாவதுதான். குளிர் பகுதி என்பதால் அவர்கள் மூக்கால் பேசுவது போல ஒவ்வொரு சொல்லையும் இங்கில் முடிப்பார்கள். வந்தாங், போவோங், உச்சிலேங் என்பது போல. மலை வன விபரங்களை வன அதிகாரிகளை விட அதிகம் தெரிந்தவர்கள். இந்த மலைவாசிகள் பழியர் எனப்படுகிறார்கள். நாட்டின் மலைப்பகுதிகளில் குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். நீளமும் சிவப்பும் கலந்த நிறத்தில் கொத்து கொத்தாக மலையெங்கும் நிறைந்திருக்கும். அவர்கள் அதனை குறிஞ்சாங் என்பார்கள். குறிஞ்சி பூத்ததால் தேனடைகள் மரங்களில் அதிகம் இருக்கும். எடுக்கும் தேன் பாதிக்கு மேல் கொண்டாடா என்று வன அதிகாரிகள் பறித்து கொள்வார்கள். அன்று காலையில் மல்லன், மூக்கன், இடும்பன், முத்தன் நால்வரும் கிட்னன் எதிரில் வந்து நின்றார்கள். சின்ன கிழங்கே போக போறீங்க? கிட்னன் கேட்டான். ஐயனே, 5-6 நாளைங்க தேனை எடுத்தோம். இன்னைக்கு இங்க கிழங்கெடுக்க போலாங்க ஐயனே. வடகிழக்கும் மட திரு பத்திலும் போய் நாளாச்சிங், அங்கிட்டு போகலேங். சரி ஐயனே, அவர்கள் புறப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து பெண்கள் மல்லி, கன்னி, தேவி, கொடிச்சி ஆகியோர் கிட்னனிடம் வந்தனர். கும்பிடுதேங் ஐயனேங் என்றனர். என்னங் பொட்டச்சிகளாங் வந்திருக்கேங்? எதுக்கு ஐயனேங்? நாங்கள் இங்கே சும்மா இருச்சுனுங். வனத்தில் தானாங் காய்ச்சி ஏலம் மிளகும் இஞ்சிங் மஞ்சங் எல்லாம் இருக்கும் இல்லைங்க. அதில் ஏதாச்சும் கிடைச்சாங்க எடுக்கலாம் இல்லைங்க. அதுதான் போகிறேங்க. அப்போ சரிங்க, பார்த்து போங்கங்க. அவர்களும் புறப்பட்டனர். பறவைகளின் எச்சங்களால், சாப்பிட்ட விதைகளால் வனத்தில் ஆங்காங்கே ஏலச் செடிகள், மரத்தை சுற்றி மிளகு கொடிகள், இஞ்சி கொடிகள் இப்படி முளைத்திருக்கும். அவற்றை தேடி எடுத்து வந்து வைத்திருந்தால் ஊரிலிருந்து யாரும் வந்து விலைக்கு வாங்கி செல்வார்கள். அவர்கள் ஒற்றையடி பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஏடி மல்லிங், ஏனங் மல்லனை ஒன்ன ரொம்ப விரும்புதானேங்க? நீ என்னதாங்க நினைக்கேங்க? தேவி கேட்டாள். முத்தங்கூடத்தான் பின்னாலேயே சுத்துறாங்க. நான் என்ன செய்கிறதுங்க? சரிடி தேவி, இடும்பங்க ஒன்ன விரும்புதானேங்க, நீ என்ன சொல்ல போறேங்க? அதுதானே, எனக்கு தெரியலேங்க. ஓரிடத்தில் ஏலச்செடிகள் இருந்தன. அதிலே ஏலக்காய்கள் பறித்து மடியில் போட்டு கொண்டனர். ஏடி இங்கே பாரு, கஞ்சாங் செடிங்க 4-5 கிடக்கு. பறி பறி, தீ வச்சிடுவோம்.
சில செடிகள் இருந்தன. பறித்து அதை மட்டும் தீ வைத்து எரித்தனர். அவர்கள் ஒரு கடவில் திரும்பி நடந்தனர். பெரு நெல்லிக்காய் மரங்கள் நிறைந்த பகுதி அது. கீழே பழுத்த பெரிய நெல்லிக்காய் அதிகமாக விழுந்து கிடந்தன. காய்களின் மேல்தான் கால் வைத்து நடக்க வேண்டி வந்தது. தேவி கூறினாள், ஊரில் ஒரு கா ஒரு ரூபாயா, இங்கே ரொம்பவே குமிஞ்சு கிடக்கேங்க. அப்போ நீ அள்ளிக்கிட்டு போயிங் சந்தையில் வித்துட்டு வாயேங். வாயை மூடிக்கிட்டு வாங்கடிங் மல்லி அதட்டினாள். காய்கள் உருட்டி கீழே விழுந்து விடாமல் மெல்ல பார்த்து நடந்தனர். ஏடி அந்த பாரு, அந்த பாறை பொந்தில் சின்ன தேனீக்க ஆயுதுங்க. எல்லோரும் அருகே ஓடினர். பச்சிலை சாரை ஊதி ஈக்கெல்லாம் அனுப்பிட்டு பெந்தில் கைவிட்டு தேனை எடுக்கலாமே. கன்னி ஓடி சென்று பச்சிலை பறித்து வந்தாள். அதை வாயில் இட்டு மென்று பொருதில் ஊதினாள் மல்லி. சின்ன தேனீக்கள் கூட்டமாக வந்து அவள் முகமெல்லாம் கொட்டின. மல்லி மயங்கி விழுந்தாள். கன்னி பார்க்காமல் பக்கத்து செடி பச்சிலையை பறித்து வந்து விட்டாள். பின் அவளே கூறினாள், சிலையால் தேனீக்களை விரட்டிவிட்டு மல்லி முகத்தில் தண்ணீர் தெளித்தனர். சரி, இவளை தூக்கித்தான் போகணும். தேவி சிறு தூரம் சென்று மல்லாங் மூக்காங் இடுப்பாங் என்று சத்தமுடன் அழைத்தாள். மல்லியை குச்சில் பக்கம் தூக்கிச் செல்ல வேண்டும். சிறிது நேரத்தில் ஆண்கள் நால்வரும் ஓடி வந்து விட்டனர். நடந்ததை அறிந்து, சரி சிரிங் நடந்துருச்சு, நம்ம ஐயன் பச்சியை மருந்தும் தந்தா மல்லி எந்திரிச்சிங் நடப்பாங் என்ற மல்லன் அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டு கொண்டான். முத்தனுக்கு, அட நாம மல்லியை தூக்காம போயிட்டோமே என்ற வருத்தமாக இருந்தான். ஆண்களும் பெண்களும் அவளை தூக்கியவாறு வேகமாக நடந்தனர். சிறிது நேரத்தில் குச்சில் பக்கம் வந்துவிட்டனர். கிட்டனனின் எதிரில் பறையில் அவளை படுக்க வைத்தனர். கிட்டனன் ஆட்களை அனுப்பி குறிப்பிட்ட இடத்தில் பச்சிலை பறித்து வரச் செய்தான். பச்சிலை வந்தது. இடித்து சாறு எடுத்து மல்லி வாயில் மெல்ல ஊற்றினான். சிறிது நேரத்தில் மல்லி விழித்து எழுந்தாள். ஆதிவாசி குச்சில்களுக்கு அடுத்த சரிவில் ஆளுயர குறிஞ்சி செடிகள் கொத்து கொத்தாக மலர்களை வைத்து கொண்டு சூரியனுக்கு சூட்டுவோமா என எண்ணி வானத்தை பார்த்து கொண்டிருந்தன. தெண்டல் காற்று மலர்களை தழுவி வனமெல்லாம் மனத்தை பரப்ப முயன்று கொண்டிருந்தது. மல்லியும் தோழிகளும் அந்த மலர்களை பறித்து கொண்டிருந்தனர். அவர்களே நட்டு வைத்த ரோஜா முல்லை கனகாம்பர மலர்களையும் பறித்து மாலை தொடுத்தனர். அவர்களது அன்னை தேவியான பளிச்சி சாமி கும்பிடத்தான். ஒரு மரத்தில் தன்னை மறைத்து கொண்டிருந்த குயில் ஒன்று குக்கூ குக்கூ என கூவியது. உடனே மல்லியும் அதற்கு பதில் போல குக்கூ என்றாள். உடனே அடுத்த சரிவில் குறிஞ்சி செடிகளுக்கு இடையே தேன் அடை இருக்கின்றன. அதை தேடிக்கொண்டிருந்தார்கள் மல்லனும் நண்பர்களும். இவளது குயில் போல ஓசை கேட்டதும் மல்லன் பாடினான். கூப்பிட்ட சத்தமதை குயில் சத்தம் என்னிருந்தேன், பாப்பா மல்லி சத்தம் என்ன, பார்த்தோடனே வந்துடுவேன். இதை கேட்ட மல்லி உடனே, கிழங்கெடுக்க போனேயோ தேனெடுக்க போனேயோ கிழவிய கூட்டி போடா கேட்டதெல்லாம் தந்திடுவா என பாடினாள். உடனே மல்லன், மஞ்ச மினுக்கு புள்ள மயிரெல்லாம் பூமினுக்கு நெஞ்சத்தை தொட்டவளே நீதானே என் முசுருங் என்று பாடினான். உடனே கன்னி பாடினாள், பூச்செடிங்க தாண்டியெல்லாம் போறவனே மீசக்காரன் பூவாசனை வீசிதடா பூந்திருச்சோ நெஞ்சத்தில்லே. எல்லோரும் சேர்ந்து பாடினார்கள் கைகளை கொட்டியவாறு. கும்மியடிங்கடி கும்மியடிங்க கொங்குன கொழுங்கிட கும்மியடிங்க, நம்ம பிடிச்சவ கலைகள் மாஜிட்டு அடியுறிங் நம்ம பழிச்சு சாமியை கும்பிடுவோம். சிறிது நேரத்தில் அவர்கள் புறப்படும் வேளையில் எதிரே இரண்டு யானைகள் வந்து கொண்டிருந்தன. பார்த்த தேவி, அடி பாருங்கடி யானைகள் வருது ஓடி போலாங். மல்லி உடனே கீழே குனிந்தாள். செத்தைகளை திரட்டி தீ வைத்தாள். பார்த்து யானைகள் ஓவென்று பிளிரியவாறே திரும்பிச் சென்றன. வனத்தில் ஈத்தையில் ஒரு பக்கம் தீ வைத்து
பந்தம் போல கையில் பிடித்து கொண்டு எந்த அடர்வனத்தையும் சுற்றி வரலாம். புலி, யானை, காட்டு எருமை எல்லாமே பயந்து விலகி ஓடிவிடும். அவர்கள் குச்சிலிக்கு திரும்பினார்கள். இடையில் உள்ள ஒரு மேட்டில் கல் நட்டிருந்தது. சாமியான பளிச்சி. சாமிக்கு பூ போட்டு கும்பிட்டு குச்சில் சென்றனர். மல்லன், மூக்கன், இடும்பன், முத்தன் நால்வரும் மேலே வந்தனர். மரங்களின் உச்சிகளை பார்த்து கொண்டே ஒரு மரத்தில் உச்சி கிளையில் தேன்கூடு கண்ட முத்தன் படபடவென மரமேறினான். டே, இறங்குறையா? வேல் வீசி கொல்லட்டுமா? குரல் கேட்டு கீழே இறங்கினான். மல்லன் ஓடி வந்து என்னப்பாங் என்றான். அவன் அடுத்த மலையைச் சேர்ந்த ஆதிவாசி. அண்ணே, மரத்தடியில் பாரு, குறுக்கு கூட அடையாளம். ஓ சரி சரி, மரத்தடி அடையாளம் அவன் பார்க்கல போலங். முத்தா, மரத்தடியில் அடையாளம் கொத்தி இருக்கு, பார்க்கலையா? முதல்ல பார்த்தவங்க இந்த அடை எங்களுக்குன்னு அடையாளம் பதிப்பாங்க. இதில் யாரும் தேன் எடுக்க மாட்டாங்க. நான் பார்க்கலன்னைங். ஒரு புல்வெளியில் மான்கள் கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தன. மரத்திலிருந்து குரங்குகள் மான் கூட்டம் முன்னே கிளைகளை ஆட்டி காச் மூச்சென்று கத்தின. முன்னால் பாதுகாப்பாயிருந்த தலைமை மான் காதுகளை ஆட்டியது. மான் கூட்டம் குதித்து ஓடி மறைந்தன. மல்லன் கூறினான், பாருங்க, இங்கே எங்கேயோ ஒரு புலி மான் கூட்டத்தில் பாய பதுங்கி வாரத பார்த்த குரங்குக மாங்களை சென்று விரட்ட இப்படி கத்தும். குரங்குகள் காட்டு நண்பர்கள். மல்லியும் தோழிகளும் ஒற்றையடி பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அந்த பகுதியில் தரையில் சருகுகளுக்கு மேல் அட்டை புழுக்கள் தன் முன்னங்கையில் குச்சி உடலை ஒரு பக்கம் தரையில் ஒட்டியும் மறுபக்கம் நின்று ஆடிக்கொண்டிருக்கும். மனிதரோ விலங்குகளோ வந்தால் ஆடும் அடுத்த பகுதி அதன் மீது ஒட்டிக்கொள்ளும். உடலில் உச்சி வரைக்கும் ஏறும். அதன் உடலில் உள்ள நீர் நம் உடலில் பட்டால் நமக்கு தெரியாது. இரத்தம் உறிஞ்சுவதும் நமக்கு தெரியாது. கன்னத்தில் இரத்தம் உறிஞ்சாலும் நமக்கு தெரியாது. ஈர்க்குமாறி இருந்த அட்டை இரத்தம் உறிஞ்சி நம் விரல் தண்டி பருத்த பின் கீழே விழுந்துவிடும். மற்றவர் பார்த்து கூறினாலே நமக்கு தெரியும். அட்டை ஏறுவதை தடுக்க கால்களில் சீயக்காய் பொடியை நனைத்து கால்களில் பூசிக்கொண்டால் அதன் வாடைக்கு அட்டைகள் நம் உடலில் ஏறாது. மல்லியும் தோழிகளும் அன்று போகும் பாதையில் அட்டைகள் இருக்கும் என்று சீயக்காய் பொடியை கரைத்து பூசி சென்றனர். அவர்கள் வனத்தில் நடக்கும் பாதைகள் பாதைகள் அல்ல, விலங்குகள் நடக்கும் வழிகள். அதனை மான் சரத்து, பனி சத்தது, நரி சரத்து என்றே கூறுவார்கள். அந்த வழிகளிலேயே மனிதர்களும் நடந்து போக வேண்டும். பாதை கீழே வேர்கள் உருட்டுகள் அதிகமாக இருக்கும். கீழே பார்த்து நடக்க வேண்டும். இரு பக்கங்களில் இண்டம் முன் கொடிகள் நிறைந்து இருக்கும். சட்டைகளை கிழித்துவிடும். உடம்பிலும் பட்டு இரத்தம் வடியும். அந்த பாதைகளில் வனத்தில் பொருட்கள் திருட வருபவர் சரத்துக்களில் கம்பியால் சுருக்கு செய்து பாதையில் வைத்து இரண்டு பக்கம் செடிகளில் கம்பிகளை கட்டி வைப்பார்கள். வரும் விலங்குகளுக்கு வட்டத்தில் தெரியாமல் தலை கொடுத்து வர சுருக்கு அதனை இறுக்கி கொன்றுவிடும். பழியர்கள் அப்படி செய்வதில்லை. மல்லன் சில வேளைகளில் அவற்றை அடுத்து விடுவான். மல்லியும் தோழிகளும் வந்து கொண்டிருந்தனர். மரத்தின் மேலிருந்து ஒரு கரடி இவர்களின் முன்பு குதித்தது. அதன் பார்வையும் நீட்டிய கைகளின் நகங்களும் பயத்தை உண்டு பண்ண மற்ற பெண்கள் ஓடிவிட்டனர். மல்லியின் முகத்தை பீக்க கரடி கைகளை நீட்டியது. மல்லி தன் இடையில் சொருகி வைத்திருந்த பன்னரு கரடி ஓடிவிட்டது. மல்லியின் முகத்தில் அதன் நகக்காயங்களில் இரத்தம் வந்தது. ஓடிய தோழிகள் திரும்பி வந்து அவளது உடம்பின் இரத்தத்தை துடைத்து அவளை மூவருமாக தூக்கி குச்சிலை அடைந்து படுக்க வைக்க கிட்னன் வந்து மருந்து தடவினான். அந்த வனத்துக்குள்ளான கல்லால மரம் அது. நீண்ட தூரம் கிளைகளை பரப்பி இருந்தது. சூரியனை பார்த்து
தேவனே, உன் கதிர்களின் சக்தியினை மரங்களுக்கு தந்தால் போதும், உன்னை உள்ளே விடமாட்டோம் என்று சொல்வது போல் இருந்தது. நமது நாட்டு ஆலமரங்களின் விழுதுகள் கொத்து கொத்தாக வந்து பூமியில் பதிந்து கிளைகளை தாங்கும் தூண்கள் போல ஆகிவிடும். கல்லால மரம் விழுதுகளோ பெருவிரல் தண்டியில் ஒரே நேராக வந்து பாறைகளை சுற்றி கொள்ளும் நீண்ட சாட்டையாட்டம் இருக்கும். பல் தேய்க்க எளிதாக இனிதாக இருக்கும். சூரிய கதிர்களோ எம்மை தடுத்து விடுவாயா பார்ப்போம் என்று இலைகளுக்கு ஊடையாக சன்னமான வெள்ளி கம்பிகளை நட்டு வைத்தார் போல அழகாக இருக்கும். கல்லால மரத்தடியில் மல்லியும் தோழிகளும் விளையாடி கொண்டிருந்தனர். மரத்தடியில் மல்லியை விட்டுவிட்டு மற்றவர்கள் பக்கத்து ஓடையில் புது தண்ணி வரவே அதில் குளிக்க போனார்கள். மல்லி தலைவலி என்று போகவில்லை. வாங்கடி பெண்டுகளா, வந்து பூக்க பழிச்சிடுவோம், மாவடி பாறையிலே பழிச்சி அம்மனுக்கு போட்டு கும்பிடுவோம். அவளுக்கு எதிர்பாட்டு பாட அங்கே யாரும் இல்லை. வேகமாகவே வந்து கொண்டிருந்த முத்தன் அவளை கட்டி அணைத்தான். எதிர்பாராத சூழ்நிலையில் நடந்ததால் அவள் திகைத்து விட்டாள். சுதாரித்து அவனை பலம் கொண்ட மட்டும் பிடித்து தள்ளினாள். விழுந்த அவன் பாறையில் தலைப்பட்டு இரத்தம் வழிந்தது. அதற்குள் மற்ற நண்பர்கள் வந்துவிட்டனர். குளிக்கப் போன தோழிகளும் வந்துவிட்டனர். மல்லன் முத்தனை அடிக்கப் போனான். மல்லி வேண்டாம், விட்டுவிடு என்றாள். மன்னிச்சிடு அண்ணே, ஏதோ வேகத்தில் தெரியாமல் செஞ்சிட்டேன். சரிப்பா, இப்போ நானும் ஒன்று அடிக்க வரல, ஒரு பயமுறுத்தலுக்கு தான் கையை ஓங்கினேன், இனிமேல் இப்படி செய்யாதே என்றான். விழுந்தவனை மற்றவர்கள் தூக்கி கொண்டு நடந்தனர். மயங்கி விழுந்தவளை தோழிகள் தூக்கி கொண்டு நடந்தனர். கிட்னனிடம் கல் தடிக்கு விழுந்து விட்டான் என்றனர். கிட்னன் தலையில் மருந்து தடவி விட்டான். முதல்ல போய் போதை புல்லு வேற அரைச்சி கொண்டா, மல்லி தலையில் தடவலாம் என்றான். ஒரு நாள் நாட்டாமை கிட்னன் எல்லோரையும் அழைத்தான். மரத்தடி பாறையில் உட்கார்ந்திருந்தான். எதிரே மற்றவர்கள் நின்றிருந்தனர். அனைவரிடமும் கிட்னன் கேட்டான், ஏன்பா உங்களில் மல்லியை யார் விரும்புகிறீங்க, சொல்லிவிடுங்க, கண்ணாலம் கட்டி வச்சிடலாம், காலை வந்துருச்சில்லேங்க. ஒருவரும் பேசவில்லை. என்ன பேசாமல் இருந்தாங்க? ஐயனே, நான் சொல்லுதேங்க, மல்லிய மல்லனும் முத்தனும் விரும்புகிறாக, யாருக்குன்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். என்னங்கப்பா சொல்லுங்க கேட்டான் கிட்னன். யாருமே பேசவில்லை. மல்லிக்குட்டி இங்கே வாடி புள்ள. அவள் அருகில் வந்தாள். சொல்லு புள்ள, ரெண்டு பேரில் இல்லை வேற யாரையாவது நீ விரும்புகிறியா? ஐயனே, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அதை சொல்லி நம்ம கூட்டத்தில் பகையை வளர்க்க நான் விரும்பலை. ஏதாவது ஒரு போட்டி வச்சு அதில் ஜெயித்தவனை நான் கட்டிக்கிடுதான். அட, அதுவும் சரிதான், என்ன பாருங்க, என்ன சொல்கிறீங்க? யாரும் பதில் தரவில்லை. மல்லா நீ சொல்லு என்ன செய்ய? ஐயனே, நான் அவளை விரும்புதேன், அவளும் விரும்புனா கண்ணால் நடக்கட்டும், போட்டியெல்லாம் வச்சு நம்ம கூட்டத்தில் பிரச்சனை ஏற்படுத்த வேணாம். முத்தா நீ என்ன சொல்லுதேங்க? எனக்கு ஒன்றும் பிடிபடலை ஐயனே, எது நடக்குமோ அது நடக்கட்டும். சரிப்பா, எனக்கும் ஒன்றும் தோணலை, போங்க, இன்னொரு நாள் பேசுவோம் என்றான் கிட்னன். அவர்கள் கலைந்து செல்ல முற்பட்ட போது அடிவார ஃபாரஸ்ட் அலுவலகத்திலிருந்து அதிகாரி வந்தார். கிட்னா, உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு தகவல் சொல்லவே வந்தேன், பொம்பளைங்க போகலாம் என்றார். பெண்கள் சென்று விட்டனர். அவரும் ஒரு பாறையில் அமர்ந்தார். எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஃபாரஸ்ட் வேலைகளில் ஒவ்வொரு மலைவாசி உள்ள பகுதிகளிலிருந்தும் ஒரு இளைஞனை ஃபாரஸ்ட் வாட்சரா, அதாவது வனக்காவலர் வேலைக்கு போட நினச்சி எனக்கு தகவல் வந்தது. இங்கே நாலு இளைஞர்கள் இருக்காங்க இல்லை, அவங்கள பற்றி பேர், வயசு, அவங்க திறமை இதுகளை பற்றி எனக்கு தெரிஞ்சதை எழுத போகிறேன். அதில் யாருக்காவது ஓராளுக்கு நம்ம ஃபாரஸ்ட் வாட்சர் வேலை கிடைக்கும். அரசு வேலைன்னா சும்மாவா? நல்ல சம்பளம் கிடைக்கும், வசதியாக குடும்பம் நடத்தலாம். உங்கள் கிராமத்துக்கு நல்ல எதிர்காலம்தான், தகவல் சொல்லவே வந்தேன். யாருக்கு வேலைன்னு எனக்கு தகவல் வந்ததும் உங்களுக்கு வந்து சொல்லுவேன்.
அவனுக்கு வேலைக்கு ஆர்டர் தர நிகழ்ச்சி இங்கே தான் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் முன்னால் எளிமையாக நடக்கும். நீங்களும் எல்லாரும் கலந்துக்கணும். அப்போது நான் வரட்டா, போயிட்டு வரேன். அவர் புறப்பட்டார். அந்த மக்கள் எழுந்து வணக்கம் சொல்லி விடை தந்தனர். பின் அவரவர் குச்சில்களுக்கு சென்றனர். மூகன் மல்லனை பார்க்க வந்தான். அண்ணே, உனக்குத்தானே வாட்சர் வேலை கிடைக்கும். அப்பா, யாருக்கு கிடைச்சாலும் நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே, உனக்கு கிடைச்சாலும் சம்மதம் தானாங்க. அட போங்கண்ணே, நம்ம மூக்கு அவரை போய் பார்த்து தனக்கு கேட்டு வாங்குவானேன்று எனக்கு படுதுங்க. இந்த பாரு, அவனுக்கு அந்த கட்டிகாரத்தனெல்லாம் வராது. அப்படியே அவனுக்கு வந்தாலும் சரிதாங்க. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி சரி, இந்த பேச்சை விடு, நடக்கதும் நடக்கட்டும். அன்று வனத்தில் நல்ல மழை பெய்தது, இருட்டி விட்டது. குச்சில்களில் ஒழுகி தரை புல்லெல்லாம் தண்ணீர். அருவியில் தண்ணீர் ஓவென்று கொட்டியது. அவர்கள் ஆண் பெண் குழந்தைகளுடனும் சற்று தூரத்தில் இருக்கும் ஐயனார் கோயில் மண்டபத்தில் தங்கச் சென்றனர். ஆற்றை கடப்பது சிரமமாக இருந்தது. குழந்தைகளை தோள்களில் போட்டு கொண்டனர். ஒருவர் கையை பிடித்து ஒருவராக மணலும் கற்களுமான ஆற்றில் முழங்கால் அளவு நீரில் கடந்து சென்று கோவில் மண்டபத்தில் படுத்து கொண்டனர். பூசாரியும் அவர்களுக்கு உதவி செய்தார். அந்த வட்டாரத்தில் தோப்புக்காரர்கள் மற்றும் காடுகளில் வேலை செய்வோர் மழை மக்களை சாமி புள்ளைங்க என்பார்கள். மழை விட்டது. காலையில் எழுந்து அவர்கள் குச்சில்களுக்கு சென்றார்கள். இளைஞர்கள் நால்வரும் வனத்துள் சென்று புல் திரட்டில் புல் வெட்டி கட்டி கொண்டு வந்து கூரையில் வெளி உள்ள இடத்தில் போட்டு சரி செய்தார்கள். ஒரு வாரம் ஆனது. வன அலுவலர் அவர்களை பார்க்க வந்தார். எல்லோரையும் அழைத்தார். அவர்கள் வந்ததும், நண்பர்களே, வாட்சர் வேலை முத்தனுக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கு மதியம் நம்ம ஆஃபீஸ் முன்னால் சின்ன கூட்டம், நீங்கள் எல்லோரும் வந்துடணும். எங்கள் ஆஃபீஸர் ரேஞ்சர் ஐயாவும் மாவட்ட கலெக்டர் ஐயாவும் வந்து முத்தனுக்கு வேலை சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் கட்டாயம் வரணும். மற்ற வெளியாளுகள் அழைக்கலை. அவர் சென்று விட்டார். மூக்கன் வந்து மல்லனை பார்த்தான். என்னென்ன, நான் சொன்னபடியே நடந்துருச்சு இல்லைங்க? சரிப்பா, அவன் யாரு, நம்ம ஆளுதானேங்க. அப்போ நாம் கூட்டத்துக்கு போகவாங்க, போவோங்க போவோங்க என்றான். மறுநாள் கூட்டம் நடந்தது. மூக்கன் மல்லனை தேடினான், காணப்படவில்லை. அவன் மட்டும் வந்தான். கிட்னனை சிலர் தூக்கி வந்து பாறையில் அமர வைத்தனர். கலெக்டர் தலைமையில் ரேஞ்சர் முன்னிலையில் முத்தன் அழைக்கப்பட்டான். அவன் கால்கள் படபடவென நடுங்கின. அவர்களுக்கு தகவல் தர வந்த ஃபாரஸ்ட் கார்டு அதிகாரி ஒன்றும் பயமில்லை, பேசாம இரு என்றார். தலைவர்களுக்கு மாலை அணிவித்து கூட்டம் தொடங்கியது. முத்தனிடம் கலெக்டர் வேலை ஆர்டர் தந்தார். அவன் நடுங்கியவாறே வாங்குகையில் ஆர்டர் தாள் தவறி விழுந்து விட்டது. அவரே குனிந்து எடுத்து தந்தார். சரிப்பா, நீ ஏதேனும் பேசணுமின்னா பேசு என்றார். முத்தன் பேசினான். கலெக்டர் சாமி ஐயாவே, ஃபாரஸ்ட் ஐயாமார்களேங், கும்பிடுதேங்க சாமிகளே, தகுதி இல்லை. என்னை ஆளாக்குன காட்டை பற்றி விவரங்களை எங்களுக்கு சொல்லிய எல்லாமாக தலைவன் மாதிரி இருக்கிற மல்ல அண்ணன் தான் இதுக்கு தகுதியானவங்க. அப்போது மூக்கன் ஓடி சென்று மல்லனை தேடி அழைத்து வந்து விட்டான். இருவரும் ஒரு கல்லில் உட்கார்ந்திருந்தனர். அண்ணனும் வந்துருச்சு. இந்த ஆர்டர் தாளில் என் பேரை அடிச்சிட்டு அண்ணன் பேர் எழுதி அவங்கிட்ட தந்துருங்க. அவனும் நானும் மல்லியை கல்யாணம் கட்ட ஆசைப்பட்டோம். மூத்தன் டக்குண்டு இறங்கி மைப்பிடித்து அழைத்து மல்லி இருந்த இடம் வந்து அவள் கையை பிடித்து இருவரையும் கிட்னனிடம் அழைத்து சென்று கைகளை சேர்ந்தது வைக்கும்படி கேட்டான். கிட்னன் மல்லி மல்லன் இருவர் கைகளையும் சேர்த்து வாழ்த்தினான். பின் அவர்களை மேடைக்கு அழைத்து சென்று தன் மடியில் வைத்திருந்த குறிஞ்சி பூக்களை கலெக்டரிடமும் ரேஞ்சரிடமும் தந்து அவர்கள் தலையில் போட்டு வாழ்த்த சொன்னான். அவர்களும் பூக்கள் போட்டதுடன் தங்களது மாலைகளை இருவருக்கும் சூட்டி வாழ்த்தினார்கள். மல்லி வெட்கத்தால் குனிந்த தலை நிமிரவில்லை. பணி ஆர்டர் சீட்டில் முத்தன் பெயரை அடித்துவிட்டு மல்லன் பெயரை எழுதி அவனிடம் கலெக்டர் தந்தார். சரிப்பா, ரெண்டு நாளில் ஊரில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நீ போய் கையெழுத்து போடணும் என்றார். சரி சாமிகளேங் என்றான் மல்லன். சரிப்பா, ஆஃபீஸர்களை இனிமே சார் என்றால் போதும், சாமின்னு கூப்பிட வேணாம் என்றவர், சரிப்பா, உங்கள் பெரியவர் கிட்னனை தூக்கியாந்து முன்னால் உட்கார வையுங்க
என்றதும் நான்கு பேரும் சென்று கிட்னனை தூக்கி வந்து முன்புள்ள பாறையில் அமர வைத்தனர். ரேஞ்சர் பேசினார். கிட்னன் பெரியவரே, இங்கே நடந்தது எல்லாம் சரிதானே, என்ன சொல்கிறேரு என்றார். கிட்னன், சாமிகளை உங்களை விழுந்து கும்பிடணும், என்னால் குனிய முடியாது. எங்கள் பழிச்சு சாமி அருளால் நீங்கள் நல்லா இருக்கணும், அருள் வேணுதங். கேளுங்க பெரியவரே, சாமிகளே, மேலையில் குச்சில்களாங் ஒழுகி உள்ள தண்ணி வந்துட்டுங்க. சாங்கரா தளத்தில் கோயில் திண்ணையில் போய் படுத்தோம். எங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடாதா சாமிங்களே? பெரியவரே, நானே சொல்லணும்னு இருந்தேன். ஊரில் ஒரு எழுத்தாளர் பெரியவர் மந்திரியை கலெக்டரை பார்த்து மலசனங்களுக்கு வீடு கட்டி தரணும்னு கேட்டு அது நடக்க போகுது. வீடு கட்டியதும் ஃபாரஸ்டில் இருந்து அருவியில் இருந்து வீடுகளுக்கு தண்ணி குழாய் போட்டு தருவோம், கரண்ட்டுக்கும் ஏற்பாடு செய்வோம். சாமிகளோ, உங்களை எங்கள் தெய்வம் பழிச்சு சாமி நல்லதே செய்வாங்க. உங்கள் குடும்பம் பிள்ளைங்க படித்து நல்ல வேலைகளுக்கு போய் நல்லா வாழ்வாங்கங்க. 100 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பேங்கங்க என்றான். கலெக்டர் எழுந்தார். பெரியவரே, உங்களை கும்பிடுதோம், வேற என்ன உங்களுக்கு செய்யணும்னு சொல்லுங்க என்றார். கிட்னன் உடனே, ஐயாமார்களே, சாப்பாட்டுக்கு ரொம்ப கட்டப்படுதோம். அடிவாரத்தில் எங்களுக்குன்னு கொஞ்சம் நிலம் ஒதுக்கி தந்தா மண்ணை கொத்தி சோளம் கேப்பை விளைய வச்சு விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கிடுதோம் என்றான். பெரியவரே, நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு தரோம், நிலமும் தரோம். இனி உங்களுக்கு நல்ல காலம்தான். இந்த வனத்தில் காட்டிவாசி பையன் இன்றைக்கி செஞ்ச தியாகம் இருக்கே, அது எங்கள் மனசை கலக்கிடுச்சு. இனி இந்த மல்லனும் எங்களுக்கு உதவியாக நல்லா நடந்துக்கணும் என்றார். முத்தன் உடனே, சார் ஐயாங்களே, நான் பேசுகிறப்ப சொன்னேன், மல்ல எங்களுக்கு வழிகாட்டி, எங்களை உருவாக்குனவன், நல்ல விஷயம் தெரிஞ்சவன், உங்கள் மனசு போல் நடந்து உங்களுக்கு பேர் வாங்கி தருவாங்க. சரிப்பா. மலைவாசி நண்பர்களே, பெரியவர் கிட்னன் அவர்களே, கூட்டம் இத்துடன் முடிஞ்சது. இனி உங்களுக்கு நல்ல காலம்தான் போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் நன்றிங்க. பத்திரிகை நிருபர் ஒருவர் வந்திருக்காரு, அவருக்கும் எங்கள் இனிய நன்றி. நண்பர்களே, இந்த மலை மக்கள் பற்றி நல்லா நிறைய எழுதும். நிருபர் உடனே, சரி சார், சிறப்பாக எழுதுகிறேன் என்றார். கூட்டம் கலைந்தது. அந்த மக்கள் முத்தனை வாழ்த்தி பாராட்டினர். மல்லனையும் மல்லியையும் மனவாழ்த்து பாடி பாராட்டினார். நாமும் வாழ்த்துவோமே. நன்றி, வணக்கம்.